நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை கைவிட்டு விட்டதா ஹமாஸ்? பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 16 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 50 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மிக முக்கியமான ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். காசாவினுடைய புதைகுழிகளில் சிக்குண்டு தடுமாறுகிறது இஸ்ரேல். அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆழமாக மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைய தினம் ஏடன் வளைகுடாவில் 2 ட்ரோன்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்க பிரித்தானிய கடற்படை அறிவித்திருக்கிறது. அது அங்கிருக்கக்கூடிய ஹூதிகளுடைய தாக்குதல் காரணமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 275வது நாளாக பாலஸ்தீன பெருபூமியை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் காசா முழுவதும் நடத்தப்பட்டு வரக்கூடிய பாரிய இன அழிப்பு யுத்தம் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நிகழ்விலே முதல் செய்தியாகவே நாம் பார்க்க இருப்பது, நமக்கெல்லாம் தெரியும், காசாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அமைப்பினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையே ஒரு சீஸ் ஃபயர், ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் வர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பல கட்டங்களிலும் பலதரப்பாலும் அழுத்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் கட்டமாக கடந்த வியாழன் வெள்ளி ஆகிய 2 தினங்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளும் ஹமாஸினுடைய அதிகாரிகளும் கத்தாருடைய அதிகாரிகளும் இணைந்து ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த நிலையில் ஹமாஸ் தற்போது முன்மொழிந்திருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பாக விவகாரங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் அறிவித்து இருக்கிறது. இந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு உள்ளேயே பாரிய அழுத்தங்கள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. பல கட்டங்களில் வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் இருக்கிற அதே நேரம், ஐநாவினுடைய அழுத்தங்கள் இருக்கிற அதே நேரம், அரபு நாடுகள் அழுத்தம் கொடுக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமரால் இனிமேல் ஒன்றுமில்லை என்கிற ஒரு நிலையும் எட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்கிற விரிவான செய்திகள் இன்றைய வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாட்டுக்குள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நிற்காமல் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பதே என்னென்று சொன்னால், சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும், அதே நேரம் இலெக்ஷனும் கொண்டு வரப்பட வேண்டும், தேர்தலும் நடத்தப்பட வேண்டும். அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரையில் சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை முடிக்கிற அதே நேரம் அவருக்கு இன்னொரு கடமை இருக்கிறது, தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தலை நடத்தினால் கண்டிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு வீட்டுக்கு செல்வார் என்பதை அங்குள்ள ஆய்வாளர்களே மிக தெளிவாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்த விவகாரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தற்போதைய இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்திலிருந்து அவரால் பின்னுக்கு செல்ல முடியாமல் இருக்கும் என்கிற ஆய்வுகளும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனையில் நோயாளிகள் நிரம்பி வழிகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு தாக்குதல்கள் நடைபெறுகிறது. நோயாளிகள்னா நம்ம அட்டாக் நோயாளிகள் என்பது ஒரு பகுதி, அதாவது இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆல்ரெடி மனிதர்கள் என்கிற வகையில் அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையான நோய்கள், சின்ன நோய் பெரிய நோய் ஏதாவது இருக்கும்ல, ஜுரமாவது இருக்கும்ல குறைஞ்சது, அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் அதற்கு மருந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இந்த சிறிய சிறிய நோய்களை பற்றிய பேச்சுக்களை கூட நம்ம பக்கத்தில் கூட எடுக்க முடியாது. சின்னதொரு ஜுரம் இருக்குது அல்லது ஃபீவர் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நோய் அதெல்லாம் ஓரமாக்கிருங்க. பெரிய பெரிய நோய்கள் இருக்குமா இல்லையா, புற்றுநோயாளர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று மற்ற சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் இருக்கிறார்கள், இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்கிறார்கள், சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இவர்களுக்கு கூட அங்கே மருந்துகள் இல்லை. எனவேதான் அல் அக்ஸா தியாகிகள்
அவர்களின் மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. காயமுற்றவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள், ஆல்ரெடி நோயாளிகளாக இருப்பவர்கள் இன்னொரு புறம் இருக்கிறார்கள். யாருக்கு மருத்துவம் கொடுப்பது என்பதே மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். தொடர்ந்தும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து வருகிறோம். பிரார்த்தனையில் நாம் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க இஸ்ரேலோட சண்டை இடுகிறார்கள், அவர்களோடு முட்டி மோதிக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்கள் நாட்டை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்மளால் முடிஞ்சது துவா மட்டும்தானே. நம்ம அந்த துவாவிலேயே நிராசை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அவர்களுக்கு நாம் செய்கிற துரோகமாக மாறிவிடாதா? எனவே ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள், அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்ப மறந்து விடாதீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை கைவிட்டு விட்டதா ஹமாஸ் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா நம்ம நேற்று நம்முடைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தையை 2 கட்டத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது ஹமாஸ் என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராய்ட்டரில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டிக்காட்டி அவர்கள் பேசுகிறார்கள். ராய்ட்டர் ஒரு மூத்த ஹமாஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசியதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், யுத்த நிறுத்தம் என்கிற விவகாரத்தில் இஸ்ரேல் முதலில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு கையெழுத்திட்டால் தான் யுத்த நிறுத்தத்தை பற்றி பேசுவோம் என்று ஹமாஸ் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தது. முதல்ல சீஸ் ஃபயர் இல்லை, பெர்மனன்ட் சீஸ் ஃபயர்ங்கிறதுக்கு நீங்கள் சைன் பண்ணணும். பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் எப்பொழுது என்பதை சீஸ் ஃபயர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேசுவோம். அதாவது யுத்த நிறுத்தம் தான், யுத்த நிறுத்தம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நிரந்தர யுத்த நிறுத்தம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கு பிறகு லைஃப்லே சண்டை கிடையாது என்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பலவிடுத்தம் ஹமாஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுவரியில் இருந்த நிலையில் இப்பொழுது ஹமாஸ் அதை கைவிட்டு விட்டதா என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் அதை கைவிடவில்லை. ஆனால் சில சேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல கையெழுத்திடும் போதே சீஸ் ஃபயர் இல்லை, பெர்மனன்ட் சீஸ் ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தம்னு சைன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு யுத்த நிறுத்தம் போய் கொண்டிருக்கும் போது இந்த டேட்டில் இருந்து நீங்கள் வெளியேறுவீங்க, மற்ற உணவுப் பொருட்களை உள்ளே தருவீங்க, இதெல்லாம் பேசுவோம். அப்போ என்ன ஆயிருமனா நிரந்தர போர் நிறுத்தம் வந்துடும்ங்கிறது தான் கோரிக்கையாக இருந்த நிலையில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதையே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அதை கைவிட்டுட்டாங்களோன்ற மாதிரி தோணும். கைவிடலை அவங்க. எப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், முதல் 6 இருக்குதா இல்லையா, ஆரம்பத்தில் வரக்கூடிய 6 அந்த வாரங்களை நாம் சீஸ் ஃபயர் தான், அது நிரந்தர யுத்த நிறுத்தம் அல்ல, வெறும் யுத்த நிறுத்தம் என்பதை நம்ம முதல்ல பண்ணிடுவோம். இந்த 6 பிறகு திரும்ப சிட்டிங்காக உட்காரும் போதே எதுக்கு முதல்ல நீங்கள் சைன் பண்ணணும்னு சொன்னால், பெர்மனண்ட் சீஸ் ஃபயரு, அதுக்கு பிறகு என்ன ஏதுங்கிறத பேசுவோம். அப்போ நீங்கள் சைன் பண்ணலாம், திரும்ப நாங்களும் அடிப்போம், நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கிறீங்கன்ட்டாங்க. இதுதான் அவர்கள் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்கே தவிர அதை கைவிடவில்லை. அது மட்டுமில்லாமல் கைவிட்டதாக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு ஹமாஸ் இதுவரைக்கும் பதில் அளிக்கவும் இல்லை. எனவே இந்த ராய்ட்டருடைய செய்தியை பொறுத்தவரையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், இது எங்கேயோ குட்டையை குழப்புற வேலை ஒன்றை செய்கிறதுக்கு அவங்க பார்த்த வேலையை தவிர ஹமாஸ் அப்படி ஒரு வேலையை செய்யவில்லை என்பதை பார்க்கும்போது தெரிகிறது என்பதைத்தான் மற்ற ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை 6 பிறகு நடக்கிற முதலாவது சிட்டிங்கில் அவர்கள் பேச்சுக்கு எடுப்பார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஹமாஸ் இப்படி சொல்லும்போது இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டால், லேபிட் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலிய அரசாங்கம் உடனடியாக ஹமாஸோடு நிரந்தர யுத்த நிறுத்தத்தில் கையெழுத்திட வேண்டும், அதே போன்று கைதிகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விவகாரமாக தற்போது பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவருமே நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிறத பற்றி இதுவரைக்கும் பேசலை.
ஆனால் தற்போது அவங்களோட ஒப்போசிஷன் லீடர் எதிர்கட்சி தலைவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் தான் அடுத்து வரக்கூடிய பிரதமராக இருப்பார் என்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள எலெக்ஷன் நடத்தப்பட்ட அந்த லேபிட் தான் அடுத்து பிரதமராக வரப்போறாரு. அவ்வளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபர், பல ஆர்ப்பாட்டங்கள் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அவர் தான் கலந்து கொண்டு நடத்துகிறாரு. திடீர்னு அவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை ஹமாஸோடு இஸ்ரேல் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு. எனவே அப்படி செஞ்சாதான் இந்த காரியங்கள் நடக்கும் என்கிறத சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. அப்படி நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற இடத்துக்கு எதிர்கட்சி தலைவர் போகிறதுக்கான காரணமாக எது இருக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய காசா போராளிகளோடு நின்று பிடிக்க முடியவில்லை. நம்மாக்களை யுத்தம் பண்ணி மீட்டு வர்றதுங்கிறது அசாத்தியமானது. சும்மா கொண்டு வந்துட்டு திரும்ப யுத்தம் ஆகி தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பாக இருந்தால் தன்னுடைய ஆட்சியும் பாலாக போயிடும். அதனால முட்கூட்டியே நிரந்தர போர் நிறுத்தம் தான், இனிமே நமக்கு அவங்களோட சண்டை கிடையாது, நம்ம நம்மளா இருப்போம் அவங்க அவங்களா இருப்போம் என்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இது அரசியலை தாண்டிய ஒரு பெரிய அரசியலாகத்தான் பார்க்கப்படும். எது எப்படி போனாலும் நமக்கு நிரந்தர போர் நிறுத்தம் தேவை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு கவலையான விவகாரம் என்னென்னா, UNRWA-னுடைய பாடசாலை மீது இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதாவது UNRWA-னால் நடத்தப்படக்கூடிய ஜவுனி என்கிற பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 16 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 50 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆமாம், UNRWA-னுடைய ஸ்கூல் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒப்புக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஹமாஸ் இருந்தது அப்படிங்கிறாங்க. யாருக்கு தான் இந்த கதையை அவங்க சொல்லலை, எல்லா இடத்துலையும் தானே சொல்கிறாங்க, தாராளமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே ஹமாஸ் இருந்துச்சுங்கிறாங்க. ஹமாஸ் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அதை மறுத்திருக்கிறது. அங்கே எங்களுடைய போராளிகள் யாரும் இல்லை, மரணித்தவர்களில் ஹமாஸுடையவோ கசாம் பிரிகேடினுடையவோ அல்குதுஸ் பிரிகேடினுடையவோ யாருடைய போராளிகளும் அதற்குள் இல்லை. எனவே ஹமாஸை வைத்து அப்பாவிகளை கொள்வதை நியாயப்படுத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற பாரிய ஒரு குற்றச்சாட்டை ஹமாஸ் இன்றைக்கு இஸ்ரேல் மீது முன்மொழிந்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். ஹமாஸினுடைய பெயரை சொல்லி அப்பாவிகளை கொள்ளுகிற வேளையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல், கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 55 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், 123 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, ஹமாஸினுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரியாக இருந்த இஹாப் அல் ஹுசைனி என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதல் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னால், ஹமாஸினால் நியமிக்கப்பட்ட டிபுட்டி லேபர் மினிஸ்டராக காசாவில் செயல்பட்டு வந்தவர். இவர் ஆயுதம் தாங்கி போராடிய ஒருவர் அல்ல, ஹமாஸினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர் கிடையாது. ஹமாஸினுடைய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய தளபதியை கொன்று விட்டோம் என்று சொல்லி பெருமை பாராட்டு அளவுக்கு இவர் இராணுவத்தில் இருந்தவர் கிடையாது. இஸ்ரேலுக்கு அப்படி பெருமை பாராட்டவும் முடியாது. ஆனால் இவர் லேபர் மினிஸ்டராக இருந்தார், தற்போதும் லேபர் மினிஸ்டராக அவர் தான், டிபுட்டி லேபர் மினிஸ்டராக அவர் தான் காசாவில் இருந்தார். இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்த லேபர் மினிஸ்டர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ஒரு லேபர் மினிஸ்டர் தன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்கிற அச்சம் கூட அதுக்குரிய பாதுகாப்பு இல்லாமலா இருந்தார் என்று சொன்னால், அங்கிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய இரண்டு தரப்பு இருக்கிறாங்க, இரண்டை விட மூன்று தரப்புன்னு சொல்லலாம். முதலாவது என்னன்னா, ஒரு லேயர் இருக்கிறாங்க அரசியல் சார்ந்தவர்கள், அதில் ஒருத்தர் தான் இவர். இரண்டாவது லேயர் யாருன்னு சொன்னால், இராணுவம் சார்ந்தவர்கள், எஹியா சின்வார், முகமது தெய்ஃப் போன்ற கசாம் பிரிகேடோடு இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இவங்க ரெண்டாவது லேயர். அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் சண்டை போய்கிட்டு இருக்குது. இவங்க யாருன்னா, இவங்க தான் இவ்வளவு காலமாக அங்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை மீறி இருக்கிற பொருட்களை கொண்டு அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்கிற அரசாங்கத்தினுடைய பாடி இவங்க தான். இவங்க மேலே அவங்க ஏன் தாக்குதல் நடத்தும் போது இவங்க பாதுகாப்பாக இல்லைன்னு மக்களோட மக்களாக ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் மினிஸ்டர்னு சொல்லி இங்கே மாதிரி அப்படி ஸ்கொட்டோடு சுற்றிக்கிட்டு தெரிய முடியாது. அங்கே அதெல்லாம் கிடையாது. மக்களோட மக்களாக நின்று வேலை செய்யும் போது இவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய சில தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்ல
கொல்லப்படுகிற அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் வந்து அவருடைய வான் பாதுகாப்பு பத்தலையா என்கிற கேள்வியையும் சில சகோதரர்கள் அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அவங்களும் ஹமாஸை விட பலமாக பங்கர் சிஸ்டத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். பங்கருக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் முற்று முழுதாகவே ஹமாஸ் மாதிரி எக்காலத்திலும் பங்கருக்குள்ளேயே செயல்படக்கூடியவங்க கிடையாது. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே அங்கே யுத்தம் நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைமில் தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது அவர்களுடைய தளபதிகள் ஒரு யுத்தத்தில் இராணுவம் எப்படி வந்து எதிர்த்தரப்பை எதிர்கொள்ளுமோ அது மாதிரி லைவாகவே வந்து நின்று எதிர்கொள்ளக்கூடியவங்க. அந்த மாதிரி எதிர்கொள்ளுகிற நேரத்தில் தான் தளபதிகள் போகிறதை இலக்கு வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில ஏவுகணை தாக்குதல் மூலமாக கொள்ளுகிறார்கள். அப்படி நடக்கக்கூடிய தாக்குதல்கள் தான் அது, அதில் தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா அதை விட பலமாக இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு வச்சு பொறி பொறின்னு பொறிச்சிருக்கிறாங்க. அதை பின்னாடி நம்ம கரெக்டாக சொல்ல இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேட் அதே போன்று அல் குதுஸ் படையணி ஆகியவைகள் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக காசாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு காசாவினுடைய சுஜாயா சுற்றுப்புறங்களில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களில் பகதாத் தெருவில், பகதாத் என்கிற ரோடு இருக்குது, அந்த ரோடில் யாசின் 105 மூலமாக மர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஃபாவில் இருக்கக்கூடிய தாலல் சுல்தான் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதே போன்று மர்காவா டேங்குகள் மீது அவர்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் அல் குதுஸ் பிரிகேடு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் சுஜாயா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை சரமாரியாக நடத்தியிருக்கிறார்கள். இரண்டு தரப்பும் நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த வீடியோவை காட்சிப்படுத்த முடியுமோ அதை நம்ம காட்சிப்படுத்த முடியும், அதை நம்ம பின்னாடி காட்டுவோம். ஆனால் பல கட்டங்களில் பல வீடியோக்களை காட்ட முடியாது. அவைகளை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் தான் சென்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃபா நகருக்கு மேற்கு பகுதிகளில் இன்றைக்கு கவச எதிர்ப்பு ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு நேருக்கு நேராக பாரிய மோதலில் ஈடுபட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இனிமேல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வெளியானால் வளமை போன்று அந்த செய்திகளையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையில் இர்னா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் காசாவினுடைய புதைகுழியில் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செத்து மடிந்திருக்கக்கூடிய காட்சியையும் அதை தூக்கிக்கிட்டு போகிறதுக்காக அவங்க தடுமாறக்கூடிய காட்சியும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு பாரிய அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. காசாவினுடைய புதைகுழிகளில் சிக்குண்டு தடுமாறுகிறது இஸ்ரேல். அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆழமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். 9 மாதங்களுக்கு பிறகும் அவர்கள் அங்கே சிக்கி தவிக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய மேரியூ செய்தித்தாள். இஸ்ரேலிய பத்திரிகையே இந்த செய்தியை குறிப்பிடுகிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறது. இர்னா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 70% மேலான இஸ்ரேலியர்கள் தற்போதைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதை விட்டும் வெகு தொலைவில் இருக்கிறது என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள். சேனல் 20 நியூஸ் வெள்ளிக்கிழமை எடுத்த மக்கள் கருத்து கணிப்பில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜெய் இஸ்ரேல் வந்து நாங்கள் காசாவில் ஹமாஸை ஜெயிச்சிருவோம், மக்கள் எங்களை பணைய கைதிகளை மீட்டுட்டு வருவோம் தான் உள்ளே போனாங்க. 9 மாதம் தாண்டிடுச்சு, வெல்ல முடியலை. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 70% மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு எதிரான கருத்து கொண்டிருக்கிறார்கள். காசாவை ஜெயிக்க முடியாது என்பதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது இன்றைக்கு வெளியான ஒரு ஆய்வு, அதாவது கருத்து கணிப்பு முடிவாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் என்ன செய்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற கேள்வியும் மிக முக்கியமாக எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த
பட்டியல் நீண்டு கொண்டு போகிற அளவுக்கு நிறைய தாக்குதல்கள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நிம்ரா இராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். நேற்றே சொல்லியிருந்தாங்க நாங்கள் புதிய புதிய இடங்களை அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிம்ரா இன்னைக்கு சொல்லுகிற நிறைய தளங்கள் புதிய இராணுவ தளங்கள், ஏற்கனவே அடித்த தளங்களுக்கு திருப்பி அடிக்கல, அவங்க புதுசு புதுசாக அடிக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு புதிது புதிதாக இலக்குகளுக்கு அடிக்கிற அளவுக்கு பலம் இருக்கிறது என்பதையும் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு நிம்ரா இராணுவ தளத்தின் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி டசன் கணக்கான கத்தியுக்ஷா இராணுவ கத்தியுக்ஷா ராக்கெட்டுகளால் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. கத்தியுக்ஷா என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது சோவியத் யூனியனால் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது பல வகையான அப்டேட்களோடு அந்த ஏவுகணைகள் காணப்படுகிறது. அப்படியான அப்டேட்டான ஏவுகணை தாக்குதல்களை தான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய அல் பகதாதி இராணுவ தளத்தை ஏவுகணைகளால் நேரடியாக அட்டாக் பண்ணி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு நடத்தப்பட்ட மூன்றாவது இராணுவ தளத்தின் மீது, இரண்டாவது இராணுவ தளத்தின் மீதான பாரிய தாக்குதலாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெபனானில் இருந்து ஏவுகணைகள் நடத்திய தாக்குதல்களில் கோயகலீலி பகுதிகளில் பாரிய தாக்குதல்களால் அட்டாக் நடத்தப்பட்டு அதிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது லோயகலீலி என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது மூன்றாவது இடத்தின் மீதான தாக்குதல். லோயகலீலி அப்பர்கலீலி லோயகலீலி என்று ரெண்டு இடம் இருக்குது. அந்த அப்பர்கலீலி ஆல்ரெடி இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. இவங்க முற்றுமுழுதாக தாக்குதலில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தற்போது லோயகலீலி பகுதிக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் என்று சொன்னால் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படைகளும் 6க்கும் மேற்பட்ட விமானங்களும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட அழிவுகளால் பற்றி எரிகிற பகுதிகளை அணைப்பதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அகரனோத் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அவங்கள பத்திரிகையை சொல்ற செய்திதான் 6க்கும் மேற்பட்ட விமானங்களில் அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களாம். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படைகள் வந்து களத்தில் நின்று வேலை பார்க்குது, ஆனாலும் அணைக்க முடியல. அந்த அளவுக்கு அடிச்சு தொலைக்கிறாங்க லோயகலீலி பகுதிகளில் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மவுண்ட் மெரோன் என்கிற இராணுவ தளத்தின் மீது, இது மூன்றாவது இராணுவ தளம் நான்காவது இடம், இன்றைக்கு நடத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கண்காணிப்பு உளவு தளம் இது, அந்த தளத்தின் மீதும் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய எரோன் அதே போன்ற மெரூன் அல் ராஸ் ஆகிய நகரங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பீரங்கி தளங்கள் மீது பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது ஐந்தாவது இராணுவ தளத்தின் மீதான, ஐந்தாவது இடத்தின் மீதான பாரிய தாக்குதலாக இருக்கிறது. அதே போன்று பையத் பிளீடா இராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அதன் பல பகுதிகளை அழித்திருக்கிறோம் என்கிறார்கள். பையத் பிளீடா என்பது ஆல்ரெடி பலமுறை தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு பகுதி. இது இந்த புதிய லிஸ்ட்ல வராது, பழைய லிஸ்ட்ல வந்துடும். இதை சேர்த்துக்கிட்டோம்னா ஆறாவது முக்கிய தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நார்த் இஸ்ரேலை நோக்கி 60க்கும் மேற்பட்ட பயங்கரமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரே நாளிலே. பிர்கத் ரீக்ஷா இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். பிர்கத் ரீக்ஷா இராணுவ தளமும் பலமுறை இதற்கு முன்பதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஒரு இடம் என்கிற வகையில் புதிய இடத்தில் இது சேராது, பழைய இடங்கள் மீதான தாக்குதல்களில் இரண்டாவது தாக்குதலாக இது சேரும். அதே மாதிரி இந்த பிர்கத் ரீக்ஷா படைத்தளத்தின் மீதான தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் எத்தனை பேர் என்கிற எண்ணிக்கை தமக்கு தெரியாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க பிரித்தானிய கடற்படை அறிவித்திருக்கிறது அது அங்கிருக்கக்கூடிய ஹூதிகளுடைய தாக்குதல் காரணமாக அவர்கள் நடத்திய தாக்குதலை இடைமறித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரம் ஹூதிகளுடைய பகுதிகளிலும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்றிருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியா இராணுவ பிரிவு. ஆனாலும் அது எந்த இடத்துல எப்படியான தாக்குதல் என்கிற முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை, நாளை அது வெளியாகும். அப்படி வெளியாகும் போது அது பற்றிய தகவல்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்படி பலவிதமான தாக்குதல்கள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு சில வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோக்கள்
நீங்க பார்க்க முடியும். இது பாரிய ஏவுகணை தாக்குதலுடைய காட்சிகளை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த பகுதிகளுக்கு எப்படியான ஏவுகணை அட்டாக் நடத்தப்பட்டது என்பதை, அதாவது நமக்கு தெரியும் இந்த சுஜாயா பகுதிகளில் நெருக்கமான வெடிநிலைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தான் இந்த தாக்குதல்களை ஹமாஸ் நடத்திக்கிட்டு இருக்குதுங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகளை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுது. அதுவும் அவர்களுடைய ட்ரெஸ்ஸோடைய, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய யூனிஃபார்மோடைய வந்து நின்று தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்க முடியும். கஸ்ஸாம் பிரிகேட் மஃப்டியில் வராமல் யூனிஃபார்மோட வந்து நின்று தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த இடங்கள்லாம் பார்க்க முடியும். யூனிஃபார்மோட நின்று அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இது. எவ்வளோ பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள், எந்த இடத்தை நோக்கி நடத்துகிறாங்க என்கிற காட்சிகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சர சரன்னு மழை பெய்கிற விதமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நடத்திய தாக்குதலுடைய ஒரு தொகுப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படியான தாக்குதல்களை எல்லாம் தாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இதிலும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா பகுதிகளிலும் வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி அவர்கள் நடத்திய பயங்கரமான தாக்குதல்களுடைய தொகுப்பாக இது இருக்கிறது. அந்த தொகுப்பை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே வந்து அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமான ஒரு தொகுப்பு வீடியோ இது. எவ்வளவு பாரிய தாக்குதல்களை அவங்க நடத்துகிறாங்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் மெர்காவா டேங்குகளை அழிப்பதும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்துவதும், நேரம் தவறாத அட்டாக் ஆகவும் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளாக சுற்றி சுற்றி சென்று அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா பகுதிகளிலும் சுக்குநூறாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவிலே புதைகொண்டிருக்கிறது, காசாவிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி வெளியேறுவது என்பதை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன அழுத்தத்தில் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்திற்கோ இஸ்ரேலிய பிரதமருக்கோ என்ன செய்வது என்பதை அறியாத விதத்தில் இந்த தாக்குதல்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாக்குதலை விட்டு வெளியேறினால் ஆட்சி கவிழ்ந்துவிடும், உள்ளே நின்றால் தங்களுடைய இராணுவம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஆப்பிள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்பதை திட்டவட்டமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இவ்வளவு பயங்கரமான தாக்குதல்கள் அவங்க வரலாற்றில் எப்பொழுதுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவ்வளவு எதிர்பார்ப்போடு நாம் தாக்க வேண்டி வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டுதான் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஹமாஸ். எனவே பாலஸ்தீன வெற்றி தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும், பாலஸ்தீன சுதந்திர தேசத்தில் அனைவரும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர பூமிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து தவறாமல் குனூத்துன் நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே நமக்கு தெரியும் இலங்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக பலவிதமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சில நகரங்களை இலக்கு வைத்து பாலஸ்தீனத்தில் நடப்பது என்ன என்பதை தெளிவூட்டி நம்ம பாலஸ்தீன விடுதலை மாநாடுகளையும் நடத்தி வருகிற அதே நேரம் இறுதியாக காத்தான்குடியிலே மே மாதம் 24ஆம் தேதி ஒரு பாரிய மாநாட்டை நடத்தியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் விரைவிலே கல்குடாவிலும் அப்படி ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம். அந்த மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்கு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் என்கிற செய்திகளோடு இன்னொரு வீடியோவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிபிசி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் மொத்தமாக காசா மக்கள் ஹமாஸுக்கு எதிராக நிற்பதை போன்ற செய்திகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய உண்மை தகவல் என்ன, அது எப்படிப்பட்டது என்பது ஒரு தனியான வீடியோவாக நாளை வெளியிட இருக்கிறோம். அதிலையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.